யாழ் மாநகர சபையின் புதிய காவல் படை. நள்ளிரவில் முதல்வர் மணிவண்ணனுக்கு நடந்தது என்ன? கண்ணீருடன் பார்த்தீபன். யாழ் மேயர் மணிவண்ணனை உடன் விடுதலை செய்ய வேண்டும். கரி ஆனந்த சங்கரி கடும் கண்டனம். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை. அமெரிக்காவுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் இலங்கை. யாழ் மாநகர வர்த்தக நிலையங்கள் 10 மணி வரை திறந்திருக்கும். பாடசாலையில் பரீட்சை எழுதிய மாணவி திடீரென மயங்கி விழுந்து மரணம். யாழ்நகர காவல்படை உருவாக்க விடயம் தொடர்பாக நேற்றிரவு 8 மணி அளவில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட வி மணிவண்ணன் 6 மணி நேர விசாரணையின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட மணிவண்ணன் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவுக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகரத்தை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஓர் அங்கமாக தண்டப்பணத்தை அறவிடும் செயற்பாட்டுக்காக யாழ் நகர காவல்படை எனும் குழு யாழ்ப்பாண மாநகர சபையால் உருவாக்கப்பட்டது. அந்த குழுவுக்கு பயன்படுத்திய சீருடை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பால் பயன்படுத்தப்பட்ட சீரடை ஒன்றை ஒத்திருந்தது என்று தெரிவித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதையடுத்து அந்த குழுவின் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டதுடன் அந்த சீருடைகளை பெற்றுக்கொண்ட போலீசார் மேலதிக நடவடிக்கைகளுக்காக வாக்குமூலமும் சீருடையும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தனர். கைது செய்யப்பட்டுள்ள யாழ்ப்பாண மேயர் மணிவண்ணனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கனடிய அரசின் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த சங்கரி கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் யாழ்ப்பாண மேயர் கைது செய்யப்பட்டமைக்கு தனது கடுமையான கண்டனத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார். தனது டுவிட்டர் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. சித்திரை புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை வழங்கப்பட்டு 10 நாட்களுக்கு இவ்வாறு பாடசாலைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பான அறிவிப்பானது கல்வி அமைச்சால் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசியை கொள்வனவு செய்வது குறித்து அமெரிக்காவுடன் இலங்கை பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகமும் அமெரிக்காவை தளமாக கொண்ட நிறுவனத்துடன் இலங்கை பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்துள்ளார். மேலும் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்தால் தடுப்பூசியை கொள்வனவு செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர வர்த்தக நிலையங்கள் 10 மணி வரை திறந்திருக்கும் எனவும் 10 மணி வரை மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் யாழ் வணிகர்கள தலைவர் ஏசகிரம் கூறியுள்ளார். மேலும் யாழ் மாநகர பகுதியிலிருந்து 8 மணி வரை இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து சேவை இடம்பெறும் எனவும் வணிகர்களக தலைவர் கூறியுள்ளார். கொரோனா பரவல் காரணமாக யாழ் மாநகரம் முடக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் பொதுமக்களின் நன்மை கருதியும் சித்திரை புத்தாண்டை ஒட்டியும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பரீட்சை எழுதி கொண்டிருந்த 14 வயதான மாணவி மயங்கி விழுந்து மரணமடைந்துள்ளார். இந்த சோகமான சம்பவம் புத்தளம் வனாதுவிலுவ பண்டாரநாயக்கபுர வித்தியாலயத்தில் பரீட்சை எழுதி கொண்டிருந்த 9 சேர்ந்த மாணவியே இவ்வாறு மரணமடைந்துள்ளார். அதில் தோற்றியிருந்த மாணவிகளில் ஒருவர் திடீரென சுகவீனமடைந்திருந்தார். அதன் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் புத்தளம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இதன்போதே அம்மாணவி மரணமடைந்துள்ளார் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். யாழ் மாநகர சபையின் புதிய காவல் படை. நள்ளிரவில் முதல்வர் மணிவண்ணனுக்கு நடந்தது என்ன? கண்ணீருடன் பார்த்தீபன். யாழ் மேயர் மணிவண்ணனை உடன் விடுதலை செய்ய வேண்டும். கரி ஆனந்த சங்கரி கடும் கண்டனம். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை. அமெரிக்காவுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் இலங்கை. யாழ் மாநகர வர்த்தக நிலையங்கள் 10 மணி வரை திறந்திருக்கும். பாடசாலையில் பரீட்சை எழுதிய மாணவி திடீரென மயங்கி விழுந்து மரணம்.